ஹாய் வாஸ், இது உங்கள் மேக்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி என்ன சம்னா, தற்போது விவேக் மற்றும் சுமித் வயது விகிதம் 2:3. 12 வருடத்துக்கு பிறகு 11:15 மாறுகிறது எனில் சுமித்தின் தற்போதைய வயது என்ன? அதனுடைய ஆப்ஷன்ஸ் 32, 42, 48, 56. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரியா? அடுத்த சம் இது, 2a + b / a + 4b = 3 எனில் a + b / a + 2b இன் மதிப்பு என்ன? இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த சம், ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து அதே எண்ணின் 1/5 கழிக்க 48 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது? இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து சம், ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களில் 70% பேர் டிவி வைத்துள்ளனர், 40% பேர் ரேடியோ வைத்துள்ளனர், டிவியும் ரேடியோவும் 50 பேர் வைத்துள்ளனர் என்றால் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் அலுவலர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் சி தான். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அருணா ஒரு கேக்கை 2 பாதியாக வெட்டுகிறார். அதில் 1 பாதியை சம அளவுள்ள சிறு துண்டுகளாக வெட்டுகிறார். ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை உள்ளதாகும். அவளிடம் 7 கேக்கு துண்டுகள் இருந்தால் முழு கேக்கின் எடை என்னவாக இருக்கும்? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 40% மாணவர்கள் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதோர் சதவீதம் 20% எனில் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சமயம் எடுத்துக்கோங்க. ரூபாய் 510 A, B, C க்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார், பி என்பவர் சி பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டுத் தொகையில் முறையே எவ்வளோ பங்கு ஒரு ஒரு ஆளுக்கும் கிடச்சிச்சு, ஏபிசிக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு கேட்குறாங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரமேஷ் ஒரு தேர்வில் 108 கேள்விகளுக்கு தீர்வு கண்டிருந்தார். அவர் 0 மதிப்பெண்களே பெற்றார். எத்தனை கேள்விகள் தவறாக இருந்தது? ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் தரப்பட்டது, ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/3 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்படியே இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரமணி என்பவர் 2004 மார்ச் 21 பிறந்தார். ரவி என்பவர் அதற்கு 7 நாட்களுக்கு முன் பிறந்தார். அந்த வருடத்தின் குடியரசு தினம் திங்கள் கிழமையில் அமைந்தால் ரவியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் அமையும்? 8 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 51 மற்றும் 9 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 68 எனில் 17 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எவ்வளவு? தாயின் வயதிற்கும் அவளின் 2 மகள்களின் கூடுதல் வயதிற்கும் உள்ள வித்தியாசம் 6. 2 மகள்களின் சராசரி வயது 22 எனில் தாயின் வயது என்ன? பாபு என்பவரிடம் 540 கேக்குகள் உள்ளன. அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கை மொத்த நபர்களின் எண்ணிக்கையில் 15% ஆகும் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கையை காண்க. ஆகாஷ் என்பவர் காலையில் தனது வீட்டை விட்டு 7 மணி ஆவதற்கு 20 நிமிடத்திற்கு முன் கிளம்பி குணால் வீட்டை 20 நிமிடத்தில் அடைந்தான். இருவரும் காலை உணவை 15 நிமிடத்தில் முடித்த பின் அலுவலகத்திற்கு அடுத்த 35 நிமிடத்தில் சென்றடைந்தனர் எனில் இருவரும் குணால் வீட்டிலிருந்து எந்த நேரத்தில் கிளம்பி அலுவலகத்தை சென்றடைந்தனர்? இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழ்காணும் படத்தில் முக்கோணம் என்பது பெண்களையும் செவ்வகம் பணிபுரிபவர்கள், வட்டம் என்பது மருத்துவர்களையும் குறிக்கிறது. பணிபுரியாத பெண் மருத்துவர்கள் எத்தனை பேர்? அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட முடியுது. போலீஸ்காரர்கள் ஒரு தேநீர் விருந்துக்கு கூடுகின்றனர். அவர்கள் தம்முடன் தமது நாய்களையும் கூட்டி வருகின்றனர். எல்லாம் சேர்த்து 22 தலைகளும் 72 கால்களும் இருந்தன. மொத்தம் அங்கு இருந்த போலீஸ்காரர்கள் மற்றும் நாய்கள் எத்தனை பேர்? நல்லா கவனிங்க, என்னன்னு கேட்டால் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க, மொத்தம் 15 கணக்கு இருக்குது, சரிங்களா? ஒரு கணக்குக்கு 1 நிமிஷம்,
அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்குற டைம். நீங்கள் வேணும்னா 2 நிமிஷமாக எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே உங்களால் இந்த 15 கணக்கையும் போட முடியுதா போட முடியலையா அதுதான் எனக்கு தேவை, சரிங்களா? அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க, சரியா? எந்த வேலை எப்படி கிடந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு பேப்பரை எடுத்து உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே ட்ரை பண்ண முடிஞ்சிச்சுன்னா எங்களால் அரை மணி நேரத்துக்குள்ளே போட முடியுதுன்னு சொல்லுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே போட முடியலன்னா போட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே கமெண்ட்ஸில் கொடுக்கணும். நான் இது எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் 1 நிமிஷத்துக்கு உள்ளே ஷார்ட்கட்டில் போடணும்னு நான் சொல்ல அப்டேட் பண்ணதான் போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.